எதன் ஒரு பொமை குளமிகு கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிக்கென பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினற்பயில் வழி வடமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோ கரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். நம்ம தினம் 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 காலையில நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல பேருக்கு ஆன்மீக தகவல் மிகவும் மிகவும் பயனுள்ள தகவலாக இருந்துட்டு இருக்கு. சார், நீங்க அந்த சாலக்கிராம மாலையை சொன்னீங்க. இந்த சாலக்கிராம மாலையை போட்டு நான் பல்வேறு காரியங்களில் வெற்றி அடைஞ்சேன். இறைவனுடைய தீக்ஷண்யமான அனுகிரகம் பெற்றதாக இருந்துட்டு இருக்கு. நான் பெருமாளை சதாகாலம் வேண்ட வழக்கங்கள் உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன அந்த சாலக்கிராம மாலையை நான் போட்டதிலிருந்து எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கு. எல்லா விஷயங்களும் முன்னமே தெரிகிற மாதிரி ஒரு ஒரு எண்ணங்கள் என் மனசில் தோன்றது அப்படின்னு பல பேர் இந்த விஷயத்தை என்கிட்ட கன்வே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய பஞ்சாங்க குறிப்புகள், அதாவது நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள், இந்த சிறப்புகள் பார்த்துட்டுனா தினம் தினம் என்ன நேரம் என்ன ராசி என்ன நேரத்தில் இருந்துன்னு இருக்கு, இன்னைக்கு நட்சத்திரம் என்ன விஷயத்துக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களும் நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். 24/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. காலை 11:53 வரை. பின்பு விசாகம். இன்றைய திதி சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்திக்கு பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமான நன்னாள். பிள்ளையார் சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம்னு சொல்லுவா. பிள்ளையாரை வணங்குற எல்லாத்துக்குமே எல்லா விதமான காரியங்களும் வெற்றி ஆயிடுமா. அதாவது பல விதமான பூஜைகளில் சிறப்பான பூஜை பிள்ளையார் பூஜைன்னு சொல்லுவாங்க. பிள்ளையார் பூஜை பண்ணாது எந்த பூஜையுமே நம்ம ஆரம்பிக்கிறதில்ல பண்ணுறதில்ல. அவ்வளவு சிறப்புகள் பிள்ளையாருக்கு இருந்துட்டுருக்கிறான். யானைக்கு தன் பலம் தெரியாதுன்னு சொல்லுவான். ஏன்னா தன் உடம்பை பார்க்க முடியாதபடி தன்னுடைய காதுகள் தன்னுடைய கண்ணை மறைச்சிருமா. அந்த மாதிரி இறைவன் நமக்கு ஒரு பெரிய பலத்தை படைச்சிருக்கான். அந்த பலத்தை நம்ம நம்பினோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நம்மளுக்கு கை கொடுத்துருவார். அந்த பலம் யாரு அப்படின்னு பார்த்துட்டேன்னா முதத் முதற் கடவுள் கன்னி மூல கணபதி விநாயக பெருமான் தான். விநாயக பெருமானை வணங்கிறோருக்கு எவ்விதமான தீய வினைகளும் வராது அப்படின்னு சொல்றது உண்டு. அகவல் படித்தோருக்கு தகவல் பெறும் அப்படிங்கிறது ஔவையார் பிராட்டியோட ஒரு பெரிய வாக்கு. அதே மாதிரி பிள்ளையாரை நம்பினோம் அப்படின்னு சொன்னா கணங்களுக்கு அதிபதியாம் கணபதி நின்று அருள் செய்வாராம். அப்பேற்பட்ட அற்புதமான திருநாள் சங்கடஹர சதுர்த்தி திருநாள். இந்த சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு கணபதி ஹோமம் பண்ணி பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி பிள்ளையாருக்கு அலங்காரணம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பிள்ளையாரை வணங்கி வர அப்பேற்பட்ட விசேஷ பலன்கள் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய திதிக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், வர நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அஸ்வின் நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு புதிய முடிவுகள் ஏதேனும் இருந்ததுன்னா ஒரு சில காரியங்களை தள்ளி போடுறது நல்லா இருக்கும். பரணி கிருத்திக நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு மேன்மை உண்டு. பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பண்ணின உழைப்பு, அதாவது உழைச்ச உழைப்புக்குண்டான நல்ல பலன்கள் கிடைக்கும். நல்ல மதிப்பெண்கள் உண்டு. சில பேர்கிட்ட பேசுவோம், அந்த பேசும்போது அந்த காரியம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் சற்று நடந்துடும். அந்த காரியத்தில் வெற்றி பெற்றுவேன். காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்வா, ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக எக்ஸாம் எழுதியிருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கவா, இவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. எதிர்காலத்தில் என் குழந்தை நன்னா படிப்பானா என் குழந்தை நன்னா வருவானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பரணி கிருத்திக நட்சத்திரத்துக்கானவன் நல்லா படிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. எக்ஸாமில் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கு. மார்க்கெட்டில் கடை வச்சுன்னு இருக்கிறவங்க, அதை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்களும் பலன்களும் உண்டு. பர்ஃப்யூம் சம்பந்தமான பிஸ்னஸ், எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிரம்புறவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே,
வேலை வாய்ப்பு எதிர்பார்ப்பவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நல்ல செய்திகள் வருது. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கேன், நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. ரொம்ப நாளாக மனசில் ஒன்று திட்டம் தீட்டின் இருக்கேன், அது சக்ஸஸ் ஆகுமா? தொழில் ரீதியாக வாழ்க்கை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து அதை ஜெயிச்சிருவீங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரிக்கிறாளோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து இப்போதைக்கு கேலி செய்கிறாளோ, பின்னாடி அவங்க முன்னாடி தலையை நிமிர்ந்து நிற்கிறதுக்குண்டான அற்புதமான காலங்கள் கூடி வரும். நஷ்டங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்பட்டாலும் பின்னாடி நல்ல லாபங்கள் உண்டு. சில விஷயத்தை சமாளிக்கிறது தான் நம்மளுடைய மனசை தேர்த்திக்கணும்னு சொல்லுவோம். அப்போ ஏற்பட்ட விஷயத்தை மனசை தேர்த்தி ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கு. யாரெல்லாம் உங்கள் முன்னாடி பேசுகிறாளோ, பின்னாடி அவள் முன்னாடி நிமிர்ந்து நிற்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். ரிஷபராசி அன்பர்கள் குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்திற்குவா பரீட்சையில் நல்ல வெற்றிகள் பெறத்துக்குண்டானதாக இருந்துருக்கும். மிருகசேஷ நட்சத்திரத்தில் சிறு சிறு பிரயாணங்கள் அதிகமாக இருந்துருக்கும். கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அமோகமான வெற்றி, நல்ல புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கோபத்தினால ஏதாவது பேசுறது, அந்த பேசுறதன் மூலமாக இருக்கக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் பாதிக்கிறதா இருக்கும். அதனால கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி அம்பிகை வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்கள் உதவின்னு கேட்டு வருவாளுக்கு முன் நின்று உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்கள் நம்ம உதவி செஞ்சுட்டே இருக்கோம், பின்னாடி நம்மளுக்கு உதவி செய்வாளா, அந்த எதிர்பார்ப்புகள்லாம் மனசில் வரும். ஆனால் தானம் தர்மம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. நம்ம தானங்களோ தர்மமோ பண்ணும்போது பின்னாடி எதிர்பார்ப்பதில்லை. அந்த மாதிரி எதிர்பார்க்காத நம்ம எந்த காரியத்தை பண்ணும் பொழுது பின் நாட்களில் நம்மளுக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடைக்கும். இல்லாதவருக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு தேவைப்படும் போது நமக்கு தேவையான விஷயங்கள் வந்து சேருமா. அப்பேற்பட்ட நாள் இன்றைய தினம் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உதவிகளும் உங்களுக்கு பெரிய லாபங்களை பின்னாட்களில் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வீக பக்தி ஜாஸ்தியாக இருக்கும். நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமான புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். திருமண காரியங்கள் கைகூடும். நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற பல்வேறு நல்ல விஷயங்களை பேசுறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்கு ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் சம்பந்தமாக அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கு. ஆர்ட் ஸ்கூல் வச்சுருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கு. மேலும் மேலும் பல இடங்களில் நம்ம ஃப்ரான்ச்சைசிஸோ அல்ல பிரான்ச்சைஸோ திறக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் பொறுமையாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா சேர்த்து வைத்ததன் மூலமாக பூர்வீக சொத்து எதிர்பார்த்த வாளுக்கு அற்புதமான பலன்கள் தேடி வரும். பூர்வீக சொத்து தன்னை தேடி வரத்துக்குண்டானதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணத்துக்காக படிப்பு வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். சில நேரம் தடங்கள் இருந்த விஷயத்தை இன்றைய தினத்தில் நினைச்சு போட்டிட்டு அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மாலை வேளைகளில் சில முன்னேற்றமான செய்திகள், சில லாபகரமான செய்திகள் கூடி வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. உத்தியோகம் தேடிட்டு இருக்கிறவாளுக்கு உத்தியோகம், உத்தியோகத்திலிருந்து இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு இடமாற்றம் போன்ற பல்வேறு விஷயங்களுக்குண்டான சாதகமான தினம் இன்றைய தினம். சில நேரங்கள் யாராவது ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பேசுறத மனசில் எடுத்துட்டோம், ஐயோ என்ன இப்படி பேசிட்டாலே, இப்படி பேசிட்டாலே, நான் அப்படி பேசுகிற மாதிரியே இருந்துருக்கேன்னு சில நேரம் கவலைப்படுவேன். கொஞ்ச நேரத்தில் திருப்பி உங்களுடைய வேலை உங்களை அழைக்கும் பொழுது அதெல்லாம் மறந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மனசளவில் கொஞ்சம் கஷ்டப்படுவேன். ஒரு சில விஷயங்களில் யதார்த்தமாக பேசி மகிழ்ச்சியாக இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும். பிறர் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு விசேஷ பலன்களை தரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விஷயங்கள்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். அரசியல் ரீதியா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. வரக்கூடிய காலகட்டங்கள்ல புதிய பிசினஸ் ஒன்று தொடங்கி அந்த பிசினஸ் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதான் பண வருவாய் தரக்கூடிய அற்புதமான தினமா இருக்கும். வீட்டில் வயசானவா இருந்தா கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. அப்பப்போ கணவன் மனைவி கிடையே சிறு சில பிரச்சனைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறுபடும். சில நேரம் நடந்த விஷயத்தை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. வரக்கூடிய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறது, தற்சமயம் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி யோசிக்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, ஜோதிடர் சொன்ன விஷயங்கள்லாம் எடுத்து அதை பற்றி எக்ஸிக்யூஷன் பண்ணுறது, பரிகாரங்களை பற்றி எல்லாம் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும்.
வயர் சம்பந்தமா, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா, எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துல பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் சுமூகமா முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடும் வெற்றுதரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம ஒரு சில நேரத்தை நம்பி, ஒரு சில நபர்களை நம்பி ஒரு சில காரியங்கள் பண்றதுண்டு. அதுக்கப்புறம் ஐயோ அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி இனிமே இதை மாதிரி இறங்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் மனசுல தோணும். அந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்ல சரியாதான் நம்ம நம்பிட்டு இருக்கோமா அப்படிங்கறத ஒண்ணுக்கு ரெண்டு முறை பரிசீலனை பண்றது நல்லதா இருக்கும். வேலைக்கு ஒரு ஆள் வைக்கிறோம், இவா நம்பகத்தன்மையுடையவரா, இவா நம்பி காசு கொடுக்கலாமா கொடுக்கப்படாதா, இப்படி பல்வேறு விஷயங்கள்ல இன்றைய தினத்துல ரீசெக்னு சொல்லுவோம். அதாவது இன்னொரு முறை செக் பண்ணி அதை செயல்பாட்டில் கொண்டு வரதுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுடைய படிப்புல நல்ல வெற்றிகள் உண்டு, வேலை வாய்ப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸ், உங்க தேவையான பொருட்களை பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். சில நேரங்களில் மறதியில் எங்கேயாவது விட்டுடுறது அல்ல, அதை யாருக்காவது எடுக்கிறதுக்காகவே நம்ம திறந்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு. வியாபார ரீதியாக கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரயாணம் லாபத்தை தரும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்தவா, வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. பண வரவுகளும் தேடி வரும். இன்றைய தினத்தில் புதிய தொழில் லாபத்தையும் வெற்றியும் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல வெற்றி உண்டு. நினைச்ச விஷயங்கள் சட்டு 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 நடக்கிறதுக்கு உண்டானதா இருக்கு. மனசுல சில தடுமாற்றங்கள் இருக்கும், சரியா தவறா, அவன் சரியான வழியில போயிட்டு இருக்குமா. சில நேரம் பயங்கள் இருக்கும், சில நேரம் மன திருப்திகள் இருக்கும். அரசியல் ரீதியா முன்னேற்றங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு பணத்துக்காக, அதாவது லோனுக்காக அல்லது பார்த்துட்டேன்னா பிஸ்னஸ் லோனுக்காக, ஹோம் லோனுக்காக எதிர்பார்த்தவாளுக்கு அமோகமான பலன்கள், பணம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஏற்பட்ட தடைகள் தான் நிவர்த்தி ஆயிரும், மன திருப்திகள் கூடி வர்றதுக்குள்ளான அற்புதமான தினம். துளாராசி என்பர்களுக்கு இன்னைக்கு சில வேலைகள் காலை நேரத்தில் நடக்காது, மாலை வேலைகள்ல ரொம்ப சட்டு சட்டுன்னு அந்த காரியங்கள் நடக்கும். பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் சுமூகமாக நடக்கும், சுமூகமாக பேசக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எத்தனை பேர் இழந்தாலும் பலம் எங்கிட்ட இருக்குங்கிற அளவுக்கு மன துளிச்சலுடன் செயல்படுவீங்க, நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு உண்டானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டோம் அப்படின்னா சோதனைக்கு மேல சோதனை வந்துட்டே இருக்கும். நம்ம ஒண்ணு நினைப்போம் அது ஒன்று நடக்கும், நம்ம ஒண்ணு நினைப்போம் அது ஒன்று நடக்கும். என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்குமா, எப்பதான் எனக்கு விடுவி காலம் சொல்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். அதுவே சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா சந்தோஷமா இருக்கும்போது கஷ்டங்களை பத்தி மறந்துடுவோம். கஷ்டம் எதுக்காக நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பாடத்தை தரக்கூடியதா கஷ்டம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கத்துக்கொள்ளறதா இருக்கும். இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது, நம்ம வாழ்க்கையை மேன்மை பெறத்துக்கும் முன்னேற்றத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. நேரம் கழிஞ்சு போகக்கூடிய ஒரு இன்டர்வியூவுக்கு அடுத்த தடவை அவர் நேரம் கழிஞ்சு போக மாட்டார். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா வயிற்றுல பிரச்சனை வருது, ஒருத்தர் அல்சருக்கு பிரச்சனை வந்துருது அப்படின்னு சொன்னா அடுத்த தடவை ஐயோ இனிமே நான் சாப்பிடாம இருக்கக்கூடாது, இனிமே தான் சரியா சாப்பிடணும். ஒரு விஷயம் பட்டாதான் நமக்கு புரியுதுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய எண்ணங்களை வாழ்க்கையில நடந்தது நடந்துட்டு இருக்கிறத பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருப்பேன். இருப்பினும் மன சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை தேடுறதுக்கு பக்தி மயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு நிச்சயம் இன்னைக்கு அவசியம் தேவை. வயிறு ரீதியா கால் ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு சில தடுமாற்றங்கள் இருந்து கொஞ்ச நேரம் பெரியவங்க கிட்ட கேட்டு அந்த காரியத்திலே வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கு. விருச்சிகராசி என்பவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. தனுராசி என்பவர்களே, நிறைய அலைச்சல்கள் உண்டு இன்றைய தினத்துல. சில நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சரியா தவறாங்க, டியூவல் மைண்ட் வர்றது. வீடை சாத்திட்டு வந்திருப்போம், ஐயோ பூட்டிட்டோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்கள் மனசுல தோணக்கூடியதான். அப்ப மறதி, சின்ன சின்ன மறதி, பல விஷயங்களை மனசுல போட்டிருக்காடி சின்ன சின்ன காரியங்கள்ல மறதி. குழந்தைகள் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குண்டான ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், அன்னோன்யங்கள் கூடி வரும். சொந்த பந்தங்களுடைய வீடுகளுக்கு சென்று வர்றதுக்குள்ளான அற்புதமான நாள். மன திருப்தியான விஷயங்கள் நீங்க போறதுக்கு முன்னாடி நடந்தா எவ்வளவு மன சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி இன்றைய தினத்துல மன சந்தோஷமா பல காரியங்கள் நடக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளா இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து நீங்க பண்ணுவேன்.
அதன் மூலமாக அவன் மன திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் பணவரவுகளும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களை மேன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். சில முடிவுகள்லாம் சட்டு 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 சட்டுன்னு எடுப்பில் நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக வரதுக்குன்னதாக இருக்கும். சில நேரங்கள் எடுத்த தப்பான முடிவுகள் ரீதியாக இப்போ பட்டுன் இருக்கிறத பற்றி யோசிச்சு இனிமேல் நம்ம இப்படி எடுக்கப்படாது. சரியான தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பற்றி அப்பப்போ மனசில் சில எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அவள் சரியாக சாப்பிட்டாலோ, சரியாக இருந்துட்டு இருக்காளா, அங்கேருந்து தூரத்துலேருந்து படிச்சுட்டு இருக்காளே, தூரத்தில் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காளே அப்படிங்கிற கவலைகள் அப்பப்போ இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது சரியாகக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு தேடிகிட்டு இருக்கவாளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சின்ன சின்ன எஜுகேஷன் சம்பந்தமான ஆன்லைன் கிளாஸஸ் டியூஷன் சென்டர்லாம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான வெற்றி உண்டு. கம்யூனிகேஷன் ஐடி சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறவளுக்கும் வெற்றிகளும் பதவி உயர்வுகளும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மகரராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே சுபமான நாள். எல்லா காரியங்கள்லையும் பார்த்துட்டுனா எடுத்த விஷயங்கள்லாம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீகத்தன்மை உங்கள் கூடவே இருந்துகிட்டு இருக்கும். நிறைய வழிபாடு 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 வழிபாட்டின் மூலமாக எல்லா காரியத்தையும் சாதிக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருப்பேன். வசீகரமான பேச்சு வசீகரமான செயல்பாடுகள் இறைவனுடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். மருத்துவ ரீதியாக படிச்சுட்டு இருக்கிறவங்களும் நீட் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, என்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து பெரிய ஆகணும் பெரிய ஆள் ஆகணும் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள். லாரி வச்சுட்டு இருக்கோம், லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, கால் டாக்ஸி ஓட்டின்னு இருக்கிறவங்க, விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பயன்கள் உண்டு. பூமி ரீதியாக இருக்கக்கூடிய விலை உயர்ந்து பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே நன்மை பயக்கக்கூடிய நன்மையான நாள் இன்றைய தினம். மேலும் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு நினைச்ச காரியங்கள் நன்மையா இருக்கும். ரேவ நட்சத்திரத்திற்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து எடுத்துக்கலாம். செலவுகள் பண்ணும்போது சட்டுன்னு செலவு பண்ணிடுற வழக்கத்தை கொண்டு வந்திருப்பேன். அதனால செலவுகள் பண்ணும்போது இனிமேல் செலவு பண்ணலாமா வேண்டாமா, செலவு பண்ணலாமா வேண்டாமாங்கிறத யோசித்து பண்ணுவேன். பல பேர் பல விஷயங்களை சொல்லுவாள், அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடலாம். நம்மளுக்கு என்ன தோன்றது சரின்னு படுறதா அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போது நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளானதாக இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு சில நல்ல முன்னேற்றமான செய்தி. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் லாபகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடக்கிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். திடீர் பிரயாணம் ரேவதி நட்சத்திரத்துக்காராக தவிர்த்துக்கிறது நல்லது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நினைத்த காரியத்தை, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு காரிய வெற்றி பெறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு காரிய சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேண்டுதல் வைக்கக்கூடியது எப்படி, அதாவது ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கோம் அந்த காரியத்துக்குண்டான வேண்டுதல் எப்படி பண்ணுறது, அதை தான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருக்கு தான் நிறையா பேர் வேண்டிப்பா. ஒன்று செதர் தேங்காய் உடைக்கிறதா வேண்டிப்பா. அடுத்தது பார்த்துட்டேல்னா இந்த கோயிலுக்கு வரேன் திருப்பதிக்கு வரேன் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிற வழக்கங்கள் இருக்குது. ஆனால் யதார்த்தமாக அந்த காலத்துலலாம் எப்படி வேண்டியிருப்பா அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் சரி கல்யாணமாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன சில விஷயங்களில் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிற வழக்கங்கள் இருக்குது. பிள்ளையாரப்பா எனக்கு சக்ஸஸ் ஆகிடுதுன்னா நான் வந்து குழக்கட்டை செஞ்சு வைக்கிறேன், பிள்ளையாரப்பா எனக்கு சக்ஸஸ் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் நான் குழக்கட்டை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு பிள்ளையார் பண்ணிட்டா வேண்டிக்கிறது உண்டு. அதனால தான் பிள்ளையாருக்கு மோதக பிரியர் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. பிள்ளையாருக்கு மோதகம் தரேன்னு வேண்டிக்கும் பொழுது அப்பம் மோதகம் வேண்டிக்கும் பொழுது அருமையான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்குமா, அதை நேவேத்தியம் பண்ணி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளையாருக்கு இன்னும் சந்துஷ்டியாகும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்குமா. அதனால வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது இந்த பிள்ளையார் வேண்டுதலுக்கு மகத்துவம் அதிகம்னு சொல்லுவா. அதாவது பிள்ளையாருக்கு தான் சிந்தாமணி கணபதி அப்படின்னு பேர் உண்டு. சிந்தை அப்படின்னு சொன்னால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள். சிந்தாமணினா நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை ரொம்ப அணிகலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி கொண்டவர் தான் பிள்ளையாராம். நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கிறோ அந்த காரியத்தை எடுத்துப்பாராம். அப்புறம் சித்தி விநாயகராக அனுகிரகம் பண்ணுவாராம். சித்தி விநாயகராக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்கிட்ட தான் இருந்துட்டு இருக்கு. ஆக
ஏதேனும் வேண்டுதல் வச்சுண்டல் அப்படின்னு சொன்னா, பிள்ளையாருக்கு மோதகம் செஞ்சு வைக்கிறதா, குழக்கட்டை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு வேண்டுதல் வச்சுண்டல்னா, அந்த காரியம் நிச்சயமா தடங்கள் இல்லாத, இடர்கள் இல்லாத, வெற்றி பெறத்துக்கு உண்டானதாக மாறும். நினைச்ச காரியங்கள் கைகூடும். அதனாலதான் கைத்தள நிறைகனி அப்பமுடவில் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேனின்னு சொல்லப்படுறது. அதனால பிள்ளையாருக்கு அப்பம் அவிழ் பொறி, அதே மாதிரி மோதகம், மோதக பிரியரான பிள்ளையாருக்கு வேண்டுதல் வச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நினைச்ச காரியங்கள் இடர்கள் இல்லாது, இடர்களே இல்லாது அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புதமான கடவுள் விநாயக கடவுள். விநாயகருக்கு மோதக நிவேத்தியம் பண்ணுறது விசேஷமான பலன்கள், வேண்டுதல் வைக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.